வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி 3.16 மூணாவது கணக்கு பார்க்குறோம். பாருங்கள் கொஸ்டினை, பின்வருவனவற்றை கொண்டு 3×3 வரிசையை கொண்ட அணி A=AIJ-னை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அணிக்கு வந்து நிறை 3, நிரல் 3 இருக்கணும் இந்த கண்டிஷன் படி. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ரெண்டு கண்டிஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அணிகள். அது ரெண்டு வேறு வேறு அணியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி செய்வோம். செய்கிறதுக்கு முன்னால் இதில் ஐனா என்ன, ஜேனா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஐங்கிறது என்னென்னா நிறை, ஜேங்கிறது நிரல், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு 1வது நிறையில் 1வது நிரலில் உள்ள உறுப்பை நம்ம கண்டுபிடிப்போம். இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் கண்டுபிடிச்சி அதான் அணியாக எழுதிடலாம். அல்லது ஒரு பெரிய அணி மாதிரி போட்டு எல்லா இந்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி செய்யலாம். அதுக்கு இடம் பத்தாது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு உறுப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 1வது நிறையில் 1வது நிரலில் உள்ள உறுப்பை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐஜே அப்படிங்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐ இருக்க இடத்துல 1 போடுவோம். -2×  இந்த ஐ இருக்க இடத்துல 1 போடுங்க. போட்டிங்கன்னா 1 2 வரும். 1 2 போச்சுன்னா -1 வரும். இப்போ இந்த மாடுலஸ் மட்டு அப்படின்னு கொடுத்துருக்கனால நமக்கு நம்பர் வந்து மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக தான் எடுக்கணும். ஸோ அதை நம்ம கவனிச்சுக்கோங்க நல்லா, மட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து 1வது நிறையில் 2வது நிரலில் உள்ளதை கண்டுபிடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஐ இருக்க இடத்துல 1, ஜே இருக்க இடத்துல 2, அதே மாதிரி தான். இப்போ என்ன வரும்னா 2×4 வரும். 1 -4, 1×4 போகாது. அப்போ 4×1 போனால் -3. மட்டு இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் எழுதுகிறோம். அப்புறம் 1×3, ஐ இருக்க இடத்துல 1 போடுங்க. ஜே இருக்க இடத்துல 3 போடுங்க. போட்டிங்கன்னா 1 -23 6, 1×6 போகாது. இப்போ 6×1 போனால் -5. இந்த மாடுலஸ் போட்டதுனால நம்ம வந்து மைனஸ் நம்பரை ப்ளஸ் நம்பராக எழுதிடலாம். ஸோ இப்போ 3 நிறைகள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம்னா, 2வது நிறையில் உள்ளதை கண்டுபிடிப்போம். 2×1, இப்போ ஐ இருக்க இடத்துல 2 போடுங்க. இந்த ஜே இருக்க இடத்துல 1 போடுங்க. E1 2, 2×2 போனால் 0. அதே மாதிரி 2×2, 2×3 இதை கண்டுபிடிப்போம். ஐ இருக்க இடத்துல 2, ஜே இருக்க இடத்துலையும் 2. 2 -2×2, 2 - 2×2 4 வந்துடும். இப்போ கழித்தோம்னா 4×2 போனால் -2 வரும். மாடுலஸ் இருக்கிறதுனால +2 எழுதிடுறோம். இப்போ ஐ இருக்க இடத்துல 2, ஜே இருக்க இடத்துல 3. 2 - 6, இந்த மாதிரி மாடுலஸ் இருக்கனால 6×2 போனால் 4 வரும். -4 வரும். நம்ம ப்ளஸ் எழுதிக்கிறோம். அப்புறம் A3×1, 3வது நிறையில் 1வது, ஐ இருக்க இடத்துல 3, ஜே இருக்க இடத்துல 1. போட்டிங்கன்னா 3 - 2, 3×2 போனால் 1. அதுக்கப்புறமா 3×2, 3×3. ஸோ ஐ இருக்க இடத்துல 3, ஜே இருக்க இடத்துல 2. 3 - 2 4, 4×3 வரும் -1 வரும். -1 நம்ம மாடுலஸ் இருக்கிறதுனால +1 போட்டோம். இப்போ A3×3, ஐ இருக்க இடத்துல 3, ஜே இருக்க இடத்துல 3. 3 - 3 6, 3×6 வரும் -3 வரும். நம்ம மாடுலஸ் இருக்கிறதுனால +3 போட்டோம், சரிங்களா? ஸோ இதை வந்து அணியாக வரிசைப்படுத்தி எழுதணும். இதை எப்படி எழுதலாம்னா,
இப்போ இந்த அணியோட வரிசை மூணு மூணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? A11 அதை அங்கே எழுதுங்க. அடுத்து A12 ரெண்டாவது எழுதுங்க. 1 3 அதுக்கப்புறம் 2 1 2 2 2 3 0 2 4 1 1 3 ஸோ ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சது. முத இதை யூஸ் பண்ணி நம்ம அணிகளை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது பார்ட் செய்வோம். ஸோ செகண்ட் பார்ட் செய்வோம். செகண்ட் பார்ட்டில் A11 அப்புறம் A12 A13 இந்த மாதிரி கீழே வர எழுதிக்கலாம். இல்லை நான் ஒவ்வொன்றா செஞ்சிடறேன். ஃபஸ்ட்டு I இருக்க இடத்துல 1, J இருக்க இடத்துல 1, 1 + 1/3 1 1 2 வரும், 2/3 மேலே எழுதுக்கு மட்டும் கியூபு. 2 கியூப் பண்ணிங்கன்னா 2 4, 4 2 8 வரும். இப்போ 8/3 வரும். ஸோ எல்லாமே பின்னத்தில் தான் வருது இதில். அடுத்து I இருக்க இடத்துல 1, J இருக்க இடத்துல 2 போடுங்க. 1 + 2 / 3 2 1 3 ஸோ 3 கியூப் வந்து 3 3 9 9 3 27 அல்லது 3 3 வாட்டி எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா 1 3 அடிச்சிடலாம். அடிச்சிட்டிங்கன்னா 3 9 வந்துடும். அடுத்து A13 I இருக்க இடத்துல 1, J இருக்க இடத்துல 3, 1 + 3 / 3 ஸோ 3 1 கூட்டும்போது 4 வந்துடும். 4 3 4 கியூப் 9 3 வாட்டி பெருக்கணும். 4 16 16 4 64 64/3 அதுக்கப்புறமா A21 I இருக்க இடத்துல 2, J இருக்க இடத்துல அந்த 1 / 3 2 1 3 இந்த மாதிரி வந்துடும். நம்ம நார்மலாக 3 வாட்டி எழுதிடலாம். எழுதிட்டோம்னா 1 3 கேன்சல் பண்ணிடலாம். 3 9 அல்லது பெருக்கிட்டு கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறம் A22 I பதிலாக 2, J பதிலாக 2 கியூப் டிவைடட் பை 3 2 2 4 4 3 இது 4 3 வாட்டி பெருக்கலாம். 64/3 அதுக்கப்புறம் A23 I பதிலாக 2, J 3 ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே போடுறோம். சரிங்களா? 2 3 5 5 3 வாட்டி பெருங்க. 5 5 25 25 5 125 அதுக்கப்புறமா A31 I பதிலாக 3, J 1 3 1 4 4 3 4 3 பண்ணோம்னா 64 வரும். அதுக்கப்புறம் A32 I 3 J 2 / 3 3 2 5 5 / 3 5 5 25 25 5 125 / 3 அதுக்கப்புறமா A33 I 3 J 3 3 3 6 / 3 என்ன எழுதலாம்னா 6 3 அடிக்கலாம். அதனால் நீங்கள் 6 3 வாட்டி எழுதிக்கோங்க. அதாவது பெருக்கிட்டு கடைசியில் அடிங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு தான் இப்படி எழுதுகிறேன். இப்போ 1 3 3 2 3 6 அடிச்சிட்டோம். இப்போ பெருக்கிருங்க மீதியை. 6 6 36 36 2 72 ஸோ இதை அணிகளாக எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு
ஏ 1 எழுதுங்க 8/3, அப்புறம் 1/2 எழுதுங்க 9, A 1/3 64/3. ஸோ அதேமாதிரி வரிசைக்கு எல்லாத்தையும் எழுதிட வேண்டியது தான். அடுத்து என்ன இருக்குது, 9 64/3, 125/3. அதுக்கப்புறம் A 3/1 64/3, 125/3, 72. ஸோ இதுதான் நமக்கு தேவையான அணிகள். ஸோ மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.